தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அரசு சிறப்பாக செயல்பட்டு கொரோனா நோய் தொற்றினை கட்டுப்படுத்தி உள்ளது என்றார் வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை முறையாக அந்தந்த விமான நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்ட பின்பே அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறினார் கொரோனா தொற்று அதிகம் பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் இன்று சட்டப்பேரவையில் கொரோனா குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் கொரோனா வைரஸ் தொற்று தமிழகத்தில் பரவவில்லை என்று கூறினார் மேலும் எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மற்றும் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த நோய் அதிகமாக தாக்கக்கூடும் என்பதால் இது குறித்து அவ்வப்போது பொதுமக்கள் மத்தியில் அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இதற்கென சிறப்பு பிரிவு அமைத்திருப்பது போல் தாம்பரம் சானிடோரியம் மதுரை தோப்பூர் ஈரோடு பெருந்துறை மற்றும் செங்கிப்பட்டி ஆகிய நான்கு இடங்களில் புதிய சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் சீனாவிலேயே சுமார் மூன்று சதவிகிதம் அளவில்தான் இறப்பு விகிதம் இருப்பதாக கூறிய அமைச்சர் சீனாவிற்கு வெளியில் புள்ளி இரண்டு சதவீத தான் இறப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து உரிய கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்தால் போதுமானது யாருக்கும் எந்த பயம் தேவையில்லை என்றும் அமைச்சர் கூறினார் வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இருபது கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று பள்ளிக்கல்வி விளையாட்டு உயர்கல்வித்துறைகளில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் செலவில் இங்குள்ள ஆவணங்களை செப்பனிட பதினாறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுமார் நாற்பத்தி மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு கருவிகள் மைய கட்டிடம் கட்டப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் உதகமண்டலம் அரசு கலை கட்டிடங்கள் எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என்றும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நூலகம் உயர் அறிவியல் துறைக்கான புதிய கட்டிடங்கள் இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் முதுகலை பட்டதாரி பணியிடங்களாக தரம் உயர்த்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் மேம்படுத்தப்பட்ட தரமான பொதுத் தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவதற்காக பதிமூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நேரு உள் விளையாட்டு அரங்கில் உள்ள செயற்கை இழை தடகள ஓடுபாதை ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார்